श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास सेकंड सब्जेक्ट एनवायरनमेंट साइंस। हेलो स्टूडेंट्स, वेलकम टू आवर EVS क्लास। टुडे वी आर गोइंग टू सी ए न्यू चैप्टर इन EVS, चैप्टर 8। द चैप्टर नेम इज सेफ्टी एंड फर्स्ट एड। लेसन नम सेफ्टी एंड फर्स्ट एड पी पाकपर। फर्स्ट सेफ्टी, சேஃப்டினா சேஃப்டி மீன்ஸ் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹார்ம், ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹார்ம், அதாவது ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பேர் தான் சேஃப்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம சேஃப்டி ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சேஃப்டி மீன்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் அண்ட் ஸ்டேயிங் சேஃப் ஃப்ரம் இன்ஜூர்டு, அதாவது ஆபத்துலேருந்து காயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் சேஃப்டி. சேஃப்டி ரூல்ஸ் ஹெல்ப் அஸ் டு பி சேஃப், வி மஸ்ட் ஃபாலோ தம். சேஃப்டி ரூல்ஸு சேஃபாக இருக்கும், பாதுகாப்பானது, அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வி லேர்ன் அபவுட் சேஃப்டி ரூல்ஸ் அட் ஸ்கூல், ஹோம் அண்ட் ரோடு, அதாவது சேஃப்டியாக எப்படி நம்ம ஸ்கூலில் இருக்கோம், ஹோமில் இருக்கோம், ரோடில் எப்படி நம்ம சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் தான் இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சேஃப்டி ரூல்ஸ் அட் ஹோம், வீட்டில் எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டு நாட் ப்ளே வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் நைவ்ஸ் அண்ட் பிளேட்ஸ், தே கேன் ஹர்ட் யூ, அதாவது கூர்மையான ஆயுதங்கள் வந்து கத்தி பிளேடுலாம் உங்களை காயப்படுத்திடும், அதனால் அதை எடுத்து விளையாடக்கூடாது. டு நாட் டச் எலக்ட்ரிக் வயர்ஸ் அண்ட் பிளக், அது வந்து எலக்ட்ரிக் வயர் பிளக்கெல்லாம் நம்ம நினச்சிக்கூடாது, தொடக்கூடாது நீங்கள். அப்புறம் டு நாட் டச் த எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் வென் யூஅர் ஹேண்ட்ஸ் ஆர் வெட், அதாவது உங்கள் கையை நல்லா ஈரமாக இருக்கும்போது நீங்கள் எலக்ட்ரிக் சுவிட்செல்லாம் போடக்கூடாது, சுவிட்சு ஆன் பண்ணக்கூடாது, காஞ்சிருக்கும் போது தான் நிச்சயம் எலக்ட்ரிக் சுவிட்சை ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீப் அவே ஃப்ரம் ஹாட் சர்ஃபேசஸ் லைக் கேஸ் ஸ்டவ், ஓவன், டோஸ்டர் அண்ட் ஹீட்டர், ஹாட் ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது. நெவர் டேஸ்ட் மெடிசின்ஸ் ஆன் யுவர் ஓன், அதாவது மெடிசின்ஸ் எல்லாம் நீங்களாகவே சாப்பிடக்கூடாது, உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். டு நாட் ரன் அண்ட் டவுன் த ஸ்டயர்ஸ், யூ மே ஃபால் அண்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப், அதாவது படியில் ஏறும்போது போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சேஃப்டி ரூல்ஸ் அட் ஸ்கூல், ஸ்கூலில் நம்ம எப்படி சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதோம். டு நாட் ஸ்டாண்ட் ஆன் டெஸ்க் அண்ட் சேர்ஸ், அதாவது ஸ்கூலில் சேரு டெஸ்கில் ஏறி நிற்கக்கூடாது. நெவர் ஃபைட் வித் அதர்ஸ் ஆர் புல்லி தம், அதாவது நீங்கள் நினச்சக்கூடாது அடுத்தவங்கள சண்டை போட்டு கீழே தள்ளக்கூடாது. டு நாட் ரன் இன் த காரிடர்ஸ் ஆர் ஆன் த ஸ்டயர்ஸ், படியில் ஓடக்கூடாது. டு நாட் கீப் யுவர் பாட்டில் அண்ட் பேக் ஆன் த ஃப்ளோர், இட் பிளாக்ஸ் த வே ஃபார் அதர்ஸ், அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்து பாட்டில் பேக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு தடையாக இருக்கும். ஆல்வேஸ் லிசன் டு யுவர் டீச்சர், உங்கள் டீச்சர் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். டு நாட் ரன் ஆர் புஷ் ஆன் த ஸ்டயர்ஸ், அதாவது படியில் ஏறும்போது தள்ளக்கூடாது, பக்கத்தில் உள்ளவங்கள தள்ளவோ ஓடவோ கூடாது. நெக்ஸ்ட்டு சேஃப்டி ரூல்ஸ் ஆன் ரோடு, ரோடில் எப்படி சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அக்ராஸ் ஆல்வேஸ் க்ராஸ் த ரோடு வென் த டிராஃபிக் லைட் இஸ் ரெட் அண்ட் த டிராஃபிக் ஹேஸ் ஸ்டாப்டு, ரோடை க்ராஸ் பண்ணும்போது டிராஃபிக் லைட்டு ரெட்டாக இருக்கும், அப்போனா இந்த டிராஃபிக் ஹஸ் ஸ்டாப்டு, அப்போ வந்து இந்த டிராஃபிக் வந்து எதுவுமே போகாது ரெட் லைட்டில் இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். லுக் டு த ரைட் தென் டு த லெஃப்ட் அண்ட் தென் டு த ரைட் அகைன், ரோடு க்ராஸ் பண்ணும்போது ரைட் சைட் பார்க்கணும், திருப்பி லெஃப்ட் சைட் பார்க்கணும், அண்ட் தென் டு த ரைட் அகைன். க்ராஸ் த ரோடு ஒன்லி வென் தேர் இஸ் நோ வெஹிக்கிள் கம்மிங், க்ராஸ் பண்ணும்போது எந்த வெஹிக்கிளும் வரலன்னு பார்த்துட்டு தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். நெவர் ரன் அக்ராஸ் த ரோடு, ரோடு க்ராஸ் பண்ணும்போது ஓடக்கூடாது. அப்புறம் க்ராஸ் த ரோடு ஒன்லி அட் ஜீப்ரா கிராசிங் ஆர் சப்வேஸ் வேர் எவர் அவைலபிள், அதாவது ஜீப்ரா கிராசிங்னா ஒரு நடைபாதைக்குன்ட்டே ஒரு
பெயிண்ட் அடித்து ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி பாதையில் தான் நீங்கள் நினச்சிக்கணும், அந்த பாதையில் தான் நீங்கள் நடக்கணும், அல்லது சப்வேயில் நடந்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இருந்துச்சிங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு தடையாக இருக்கும். ஆல்வேஸ் லிசன் டு யுவர் டீச்சர், உங்கள் டீச்சர் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். டு நாட் ரன் ஆர் புஷ் ஆன் த ஸ்டயர்ஸ், அதாவது படியில் ஏறும்போது தள்ளக்கூடாது, பக்கத்தில் உள்ளவங்களை தள்ளவோ ஓடவோ கூடாது. நெக்ஸ்ட்டு சேஃப்டி ரூல்ஸ் ஆன் ரோடு, ரோடில் எப்படி சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அக்ராஸ், ஆல்வேஸ் க்ராஸ் த ரோடு வென் த டிராஃபிக் லைட் இஸ் ரெட் அண்ட் த டிராஃபிக் ஹேஸ் ஸ்டாப்டு, ரோடை க்ராஸ் பண்ணும்போது டிராஃபிக் லைட்டு ரெட்டாக இருக்கும், அப்போனா இந்த டிராஃபிக் ஹேஸ் ஸ்டாப்டு, அப்போ வந்து இந்த டிராஃபிக் வந்து எதுவுமே போகாது ரெட் லைட்டில் இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். லுக் டு த ரைட் தென் டு த லெஃப்ட் அண்ட் தென் டு த ரைட் அகைன், ரோடு க்ராஸ் பண்ணும்போது ரைட் சைட் பார்க்கணும், திருப்பி லெஃப்ட் சைட் பார்க்கணும், அண்ட் தென் டு த ரைட் அகைன். க்ராஸ் த ரோடு ஒன்லி வென் தேர் இஸ் நோ வெஹிக்கிள் கம்மிங், க்ராஸ் பண்ணும்போது எந்த வெஹிக்கிளும் வரலன்னு பார்த்துட்டு தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். நெவர் ரன் அக்ராஸ் த ரோடு, ரோடு க்ராஸ் பண்ணும்போது ஓடக்கூடாது. அப்புறம் க்ராஸ் த ரோடு ஒன்லி அட் ஜீப்ரா கிராசிங் ஆர் சப்வேஸ் வேர் எவர் அவைலபிள், அதாவது ஜீப்ரா கிராசிங்னால் ஒரு நடைபாதைக்குன்ட்டே ஒரு பெயிண்ட் அடித்து ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி பாதையில் தான் நீங்கள் நினச்சிக்கணும், அந்த பாதையில் தான் நீங்கள் நடக்கணும், அல்லது சப்வேயில் நடந்துக்கிடலாம். நெக்ஸ்ட் அல்லது சப்வேயில் நடந்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் லைட், டிராஃபிக் லைட் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் ரோட் ஆக்சிடெண்ட்டு, அதாவது இந்த டிராஃபிக் லைட்டால் ரோடு ஆக்சிடெண்ட்டு தடுக்கப்படுது. டிராஃபிக் லைட் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, டிராஃபிக் லைட்டில் மூணு கலர் இருக்குது, ரெட்டு க்ரீனு எல்லோ. இந்த ரெட்டு ரெட் கலர் என்ன மீனிங்னா ரெட் சேஸ் ஸ்டாப் அண்ட் க்ரீன் சேஸ் கோ அண்ட் எல்லோ சேஸ் ஸ்லோ டவுன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு, வி வில் மீட் அனவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.